ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொட்டுக்காளி அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகி சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. கூழாங்கல் அப்படின்ற படத்தை கொடுத்த பி எஸ் வினோத்ராஜ் தான் அதை வந்து இயக்கியிருக்காரு. கூழாங்கல் திரைப்படம் வந்து தியேட்டருக்கு வரலனாலுமே இன்டர்நேஷனல் லெவலுக்கு போய் பல அவார்ட்ஸ் வந்து வாங்கிச்சு. நம்ம ஏற்கனவே பேசியிருந்த மாதிரி டைகர் அவார்டு நம்ம கிறிஸ்டோபர் நோலன் வாங்கின அதே அவார்டை வந்து இவர் வாங்கியிருக்கிறாரு. ரொம்ப பெருமை கொள்ற ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனா அந்த படம் வந்து தியேட்டருக்கு வரல, அது வந்து பல விஷயங்கள் உள்ள இருக்கு, அதை நம்ம பேச வேணாம். இப்போ அவரோட ரெண்டாவது படைப்பு கொட்டுக்காளி அப்படின்ற படம் வந்து தியேட்டருக்கு வருது. எல்லாருமே நினைக்கும் போது ஆர்ட் படங்கள் எப்படி தியேட்டர்ல கொண்டாடுவாங்க அப்படின்ற விஷயம் இருக்கும்போது, இந்த படத்தோட ட்ரெய்லருக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் பார்க்கும் போது மக்கள் எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றாங்க, கூழாங்கல் எந்த அளவுக்கு பாதிச்சிருந்தா அவங்க வந்து கொட்டுக்காளி வந்து இவ்வளவு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்றது இது மூலமா தெரிய வருது. அப்படி கொட்டுக்காளி அப்படின்ற ஒரு இன்டர்நேஷனல் படைப்புல நடிச்ச ஒருத்தவங்களை பத்தி தான் பேச போறோம். அதுல சூரி இருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச விஷயம், அவரை பத்தி பல விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. ஆனா முக்கியமான ஒரு ரோல் நடிச்சவங்க தான் வந்து ஆனபென், அவங்க வந்து நடிச்சிருக்காங்க மீனா அப்படின்ற ஒரு ரோல்ல. இப்ப அவங்கள பத்தி சில விஷயங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருந்தாலுமே இன்னும் பல விஷயத்தை வந்து நான் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். வந்து அவங்க குறிப்பிட்ட படங்கள் பண்ணியிருந்தாலுமே அவங்களுக்கு வந்து நிறைய அவார்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு, அதை பத்தி தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். ஆனபென் அவங்க வந்து ஒரு மலையாள நடிகை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவரோட அப்பா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், அவர் பேர் வந்து பென்னி பி நைரம்பளம். ஆனபென் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் வந்து முடிக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு ஃபேஷன் டிசைனரும் கூட. ஆனால் அவங்களுக்கு வந்து நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வருது. அவர் வந்து அவங்க அப்பா பேரெல்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஆடிஷன்ஸ் மூலயமா தான் வந்து அவங்க அவங்களுக்கான வாய்ப்பை வந்து தேடுறாங்க. அப்படி அவங்க ஒரு 4 தடவை ஆடிஷன் அட்டன் பண்ணி செலக்ட் ஆவாங்களா மாட்டாங்களான்னு யோசிச்சு ஒரு படத்தில் செலக்ட் ஆன படம் தான் கும்ளிங் நைட்ஸ். அது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஒரு பயங்கரமான ஒரு திரைப்படம், அந்த டைமில் மலையாளத்தில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு படம்னே சொல்லலாம். நமக்கு மலையாள சினிமா தெரியாத ஒரு காலகட்டத்தில், அதாவது இப்போ உள்ளவங்களாம் வந்து ஓடிடி வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, அந்த மலையாளத்தில் இந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் வருது அப்படின்ட்டு. அப்படி ஒரு முக்கியமான படம் தான் வந்து கும்ளிங் நைட்ஸ். அதில் வந்து அவங்க பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க, அதுக்கும் அவங்களுக்கு வந்து பல பாராட்டுகள் வந்து கிடச்சிருந்துச்சு. அவங்களுக்கு வந்து அந்த படம் மூலயமா அடுத்தடுத்த படங்கள் வந்து அடுத்தடுத்த வருஷத்துலேயே வந்து அவங்க நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே வருஷத்துலேயே அடுத்த 2 படங்கள் வந்து ரிலீஸ் ஆச்சு. அப்படி கும்ளிங் நைட்ஸ்க்கு அப்புறம் அவங்க நடிச்ச அடுத்த படங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெலன் அப்படின்ற படம். இந்த படம் வந்து நம்ம தமிழ்லையும் நம்ம பார்த்துருப்போம். கீர்த்தி பாண்டியன் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த கேஎஃப்சி மாதிரியான கடை வந்து இந்த மாலுக்குள்ளெல்லாம் இருக்கும், அதில் வந்து இந்த சிக்கனை வந்து இது பண்ணுறதுக்கு வந்து டீப் ஃப்ரீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டு தவிக்கிற ஒரு கதை மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். அது வந்து நம்ம தமிழ்லேயே வந்து நிறையா பேர் கொண்டாடியிருப்போம். அது வந்து ஹிந்தியில் வந்துச்சு, அப்படி பல மொழிகளில் வந்துச்சு, ஆனால் ஃபஸ்ட்டு வந்தது மலையாளத்தில். அதில் இவங்க தான் நடிச்சிருப்பாங்க. அதுக்குமே இவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு பாராட்டுகள்லாம் கிடச்சிது, அதுக்கான அங்கீகாரமும் வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிது. அதுக்கு அடுத்தடுத்த படங்கள் பார்த்தீங்கன்னா, சாரா அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் அப்படின்னு நம்ம வந்து கருதலாம். வந்து அந்த கதைக்களமும் அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு பெண் அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிரும், ஆனால் அதுலேயும் அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிலிம் டைரக்டராக ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம். அதை தேடி போகிற ஒரு கதையாக இருக்கும், அதில் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்டிங் பற்றி நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து கொட்டுக்காலியில் பார்த்துட்டு யாராவது ஒரு பொண்ணு மலையத்துலேருந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தெரியாமல், அவங்களோட ஃபிலிம் பயோகிராஃபி எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க யார், அவங்களோட ஆக்டிங் என்ன அப்படின்றது வந்து நமக்கு தெரிய வரும். இப்போ கொட்டுக்காலியில் எப்படி பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு ஆச்சரியமே நமக்கு கூட்டும் அப்படின்னு சொல்லலாம். அந்த சாரா திரைப்படம் ஒரு முக்கியமான அவங்க கரியரில் ஒரு படம். கும்ளிங் நைட்ஸ் எப்படியோ, ஹெலன் எப்படியோ, அதுமாரி சாரா படமும் அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான படமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கப்பேலா, அதுவும் வந்து எல்லாருமே பேசக்கூடிய படம். அப்புறம் நாரதன், நைட் டிரைவ், திருஷங்கு, அதுக்கப்புறம் வந்து கல்கி 2898 AD, அதில் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அவங்களா அப்படின்றதே கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா வந்து கல்கியில் அவங்களோட கேரக்டரைசேஷனும் அவங்களோட கெட்டமும் வந்து தனியாகவே தெரியும் அப்படின்னு சொல்லலாம். மெயினாக அந்த கல்கி படத்தில் ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டர் அவங்களுக்கு இருந்துச்சு, ஒரு சில மணி நேரங்கள் தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து அந்த கேரக்டர் வந்து இறந்துடும். ஆனால் வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க இந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாமே அப்படின்ட்டு, ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மாதிரி துருன்னே அந்த கல்கி படத்தில் வந்து இருந்திருப்பாங்க. அப்படி கல்கி படத்தில் நடித்தவங்க தான் இப்போ வந்து கொட்டுக்காளி அப்படின்ட்டு கடைசியாக ஒரு படம் வந்து பண்ணியிருக்காங்க, தி அடமண்ட் கேர்ள். இந்த படம் வந்து பல இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து கலந்துக்கிட்டு பல அவார்டுகள் வந்து வாங்கியிருக்கு. அதை வந்து நம்ம ட்ரெய்லர் வீடியோலேயே பேசியிருப்போம், இந்த படம் எவ்வளோ அவார்டு வாங்குச்சு அப்படின்ற விஷயம். ஆனால் இவங்க இவங்களோட பயோகிராஃபியில் பண்ண படங்களுக்கு எவ்வளோ அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயம் தான் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். இவங்க வந்து கேரளா நேஷனல் அவார்டு வந்து கப்பேலா அந்த படத்துக்கு வந்து பெஸ்ட் ஜூரி அவார்டு வந்து வாங்குறாங்க. ஹெலன் படத்துக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸுமே வந்து அந்த ஸ்டேட் அவார்டு வந்து வாங்குறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம், ஏன்னா வந்து அவங்க பண்ண ஒரு 2வது படம் 3வது படமோ அதுக்கே வந்து அவங்க வந்து ஜூரி அவார்டும் பெஸ்ட் ஆக்ட்ரஸுமே வந்து வாங்கியிருக்கிறாங்க. அவங்க கரியர்லேயே ஒரு 7-8 படங்கள் இருந்தாலுமே ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க, ஃபிலிம்ஃபேர் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க சைமா அவார்ட்ஸுமே வாங்கியிருக்கிறாங்க, அதுவும் அந்த முக்கியமான படங்களில். அது என்னென்ன படங்களில் என்னென்ன அவார்டு வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்ளிங் நைட்ஸுக்கு வந்து பெஸ்ட் டெபியூட் ஆக்ட்ரஸ் வந்து வாங்குறாங்க அந்த வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹெலனுக்கு வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸும் வாங்குறாங்க. அடுத்தடுத்த வருஷம் அவார்டுக்கு வந்து டெபியூட்லேருந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ் வந்து மாறுறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம்.
அதுக்கப்புறம் தொடர்ந்து கப்பேலா படத்துக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் கிரிட்டிக்ஸும் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அந்த வருஷத்துக்கான சைமா அவார்டுமே வாங்குறாங்க. இப்படி தொடர்ச்சியா அவங்க பண்ண அடுத்தடுத்த படங்களுக்கு வந்து அவங்களுக்கான ரெகனேஷனும் அவார்டும் வந்து கிடைச்சிக்கிட்டே இருந்திருக்கு. இதனாலேயே வந்து அவங்க வந்து மலையாளத்துல ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோயினா அப்படியே வளம் வந்துட்டு இருக்காங்க. இப்ப தமிழ்ல பிடிச்சி இங்க வாங்க, இங்க வந்து நீங்க நடிங்க அப்படின்ற விஷயத்த நம்ம வினோத்ராஜ் வந்து காமிச்சிருக்காரு. அவங்க பொட்டென்சியலுமே வந்து கொட்டுக்காலியில தெரியும் அப்படின்னு நம்ம நம்பலாம். இப்படி இவங்க வந்து இவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கின ஒரு மலையாளத்தில் ஒரு சீனியர் நடிகையாக இருக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட படங்கள் பண்ணியே. இவங்களாம் நம்ம பிஎஸ் வினோத்ராஜ் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறாரு, அதுவும் இல்லை நம்ம கல்ச்சரில் உள்ள ஒரு கதைக்களத்தில் வந்து எப்படி இவங்க வந்து வேலை வாங்கியிருப்பாங்க, எப்படி நடிச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி வந்து எனக்கு இருக்குது. கண்டிப்பாக அதை வந்து எப்படி உள்வாங்கி நடிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிய வருது. அவ்வளோ இதுக்கு அந்த படம் வந்து அவ்வளோ ஒர்த்தாக வந்திருக்கு. வித்தவுட் மியூசிக், லைவ் சவுண்டு, இவ்வளோ விஷயங்கள் அந்த படங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து மக்கள் வந்து தியேட்டரில் பார்த்து அதுக்கான அங்கீகாரத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசையும் கூட. அதுக்கான நேஷனல் அவார்டும் கண்டிப்பாக கிடைக்கும். அதையும் தாண்டி இந்த படம் வந்து நடித்தவங்களை வந்து பல மேடைகளுக்கு கொண்டு போகும் அப்படின்னு நம்புகிறேன். வர August 23 கொட்டுக்காளி அந்த படம் வந்து திரையரங்குக்கு வந்து கண்டிப்பாக அதை பார்த்து சப்போர்ட் கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு டாப்பிக்கோட உங்களை வந்து கூடிய சேர்த்து சந்திக்கிறேன். அண்டே தென் உங்களை வந்து விடைபெறேன். ஓகே டாட்டா, பை பை.